இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான ஐஸ் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட மண்டபம் அருகே உள்ள வேதாலய கடற்கரை வழியாக இலங்கைக்கு ஐஸ் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் தகவல் அளித்தனர். அதன் அடிப்படையில் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டபோது வேதாலயில் உள்ள எம்ஜிஆர் நகர் பகுதியில் ஒரு வீட்டில் 6 கிலோ ஐஸ் போதைப் பொருள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. அதனை கைப்பற்றிய காவல்துறையினர் வீட்டின் உரிமையாளர் நாககுமார் மற்றும் சூடவலை குச்சி பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் ஐஸ் போதைப் பொருளை இலங்கைக்கு கடத்த இருந்தது தெரியவந்துள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட ஐஸ் போதைப் பொருளின் சர்வதேச மதிப்பு சுமார் 20 கோடி ரூபாயாக இருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கைக்கு இந்தியாவிலிருந்து போதைப் பொருட்கள் மட்டுமின்றி விரலி மஞ்சள், பீடி இலை உள்ளிட்ட பொருட்களும் கடத்தப்படுகின்றன. பதிலுக்கு அங்கிருந்து இந்தியாவுக்கு தங்கம் கடத்தப்படுகிறது.